வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரதான் மந்திரி அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அர்பன் பகுதியில் வசிப்பவர்களுக்கு எப்படி இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வீடு. நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியா பிரதமர் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் வீடுன்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த திட்டத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2015 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 2020 மார்ச்லேயே ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் திடீர்னு இந்த திட்டத்தில் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. 2022 அனைவருக்கும் வீடு அப்படிங்கிறத ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அண்ட் ரூரல் அப்படிங்கிற 2 types திட்டம் கொடுத்துருக்காங்க. அர்பன் பார்த்திங்கன்னா நகரத்துக்கும் ரூரல் பார்த்திங்கன்னா கிராமத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. வீடு இல்லாதவங்க இல்லைனா புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறது மூலமாக அப் டு 2,67,000 உங்களுக்கு அமௌண்ட்டாக கிடைக்கும். இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ மட்டும்தான். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த திட்டத்தில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய பார்ட் டைம் ஜாப், பிஸ்னஸ் ஐடியா அண்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல் நியூஸ் நிறையா போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். இந்த திட்டத்தில் அப்ளை பண்ண PMAY-HFA.gov.in அப்படிங்கிற சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன், அது மூலமாக கூட ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சிட்டிசன் அசஸ்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போயிருங்க. போனதுக்கப்புறம் இன் சிட்டு ஸ்லம் ரீடெவலப்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஆதார் ஐடி, உங்களோட நேம் ஆதாரில் எப்படி இருக்கோ அப்படியே என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது ஆதார் வெரிஃபிகேஷனுக்காக. பாட்டமில் பார்த்தீங்கன்னா டிக்ளேர் டு அக்ரி டு ஆர் ஷேர் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு செக்குங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டு, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் போயிட்டிங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட சிட்டி, நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஃப்ரம் பிளானிங் ஏரியா டெவலப்மெண்ட் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது எஸ்ஆர் நோ ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியலனா டீஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. இங்கே ரெட் ஸ்டார் கொடுத்துருக்கிறது மட்டும் மேண்டட்ரி, அதை மட்டும் ஃபில்அப் பண்ணுங்கள் போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஹெல்ட் ஆன் த ஃபேமிலி, யார் நேமில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்க நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது அவங்களோட ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேலுங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள் ஃபாதர்ஸ் நேம் இருக்குது, ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ஹெல்ட் ஆன் த ஃபேமிலி, அவங்களோட ஏஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அதை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸ், அதாவது நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கிற அட்ரஸ், அதோட டோர் நம்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்ட்ரீட் ஆஃப் ஸ்லம், அதாவது நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அந்த ஏரியாவோட நேம் கொடுத்துக்கோங்க. சிட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம், ஸ்டேட் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருவோம், டிஸ்ட்ரிக்கும் ஆல்ரெடி கொடுத்ததுனால அதெல்லாம் டிஃபால்ட்டாக வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ஏரியா பின்கோடு, அந்த பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆதார் ஐடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே வெரிஃபிகேஷனுக்காக கொடுத்தோம் இல்லையா, அதனால் அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். அடுத்தது அதர் ஐடி டைப், வேறு ஏதாவது ஐடி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஐடியை இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஐடியோட நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரைட் சைடில் பாருங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் லெஃப்ட் சைடில் கொடுத்த சேம் அட்ரஸே பர்மனெண்ட் அட்ரஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே பாருங்கள் சேம் அஸ் பர்மனெண்ட் அட்ரஸ்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, அதை எனபிள் பண்ணிங்க, அது மட்டும் போதும். அடுத்தது ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ், யார் யார் கூட பிறந்தவங்க, உங்கள் ஃபேமிலியில் யார் யார் இருக்கிறாங்க, அவங்களோட ரிலேஷன் டைப் என்ன, ஜெண்டர் என்ன, ஏஜ் என்ன, ஆதார் ஐடி, அவங்களோட ஆதார் ஐடி எதுன்னு இருந்துச்சுன்னா அதாவது ஜாயின் ஃபேமிலி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அது கொடுத்துக்கோங்க. அடுத்தது ரிலீஜியன், நீங்கள் என்ன ரிலீஜியனுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க,
அந்த கேஸ்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த டீட்டெயில்ஸு. அடுத்தது வெதர் பர்சன் இன் டிசபிலிட்டியாக, உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் யாராவது டிசபிலிட்டி பர்சன் இருக்காங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இந்தியாவில் வேறு ஏதாவது சொந்த வீடு இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க, அது எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸாக இன் எக்ஸிஸ்டிங் ஹவுஸ், நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்களா இல்லை ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அந்த டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்குபேஷன், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மந்த்லி ஆவரேஜ் இன்கம் எவ்வளோ வருது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே செக் பாக்ஸ் இருக்குது டிக்ளரேஷன், அதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் கேப்சா இருக்குது, அந்த கேப்சா கொடுத்ததுக்கப்புறம் சேவுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கிடைக்கும், அந்த நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட தாலுகா ஆஃபீஸ்லேயோ இல்லை நகராட்சி ஆஃபீஸ்லேயோ இஓ ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அவர் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.